வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த சீசனில் நிறைய கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி வச்சு ஒரு கீர், அதாவது ஒரு பாயசம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் தான் வந்து நம்மளுக்கு பச்சை பட்டாணி நல்ல மலிவாக கிடைக்கும். பச்சை பட்டாணி வச்சு எப்போவுமே ஒரு குருமா இல்லை ஒரு புலாவ் அந்த மாதிரி தான் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைனா இந்த பொரியலில் வந்து சேர்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதை வச்சு ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இந்திய நாட்டு உணவு தான், குறிப்பாக வந்து நார்த்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இந்த பாயசம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இந்த சீசன்ல, அவங்க நிறைய விதவிதமா டிஷ் பண்ணுவாங்க இந்த பச்சை பட்டாணி வச்சு. நம்மளை விட அவங்க வந்து இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ஒரு பாயசம் தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வேக வைத்த பச்சை பட்டாணி 1/2 கப், பால் 1/2 லிட்டர், கண்டன்ஸ் மில்க் 6 மேஜை கரண்டி, சர்க்கரை 1/2 கப், துருவிய பாதாம் சிறிதளவு, ரோஸ் வாட்டர் 4 சொட்டுகள். பச்சை பட்டாணி பார்த்துருப்பீங்களா, நல்லா வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து பச்சை பட்டாணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் கீழே வச்சா போதும், நீங்கள் அடுப்புலேயே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக தான், ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்தது இந்த பச்சை பட்டாணி. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி பாலோட கலந்து நம்ம திரும்பவும் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. பச்சை பட்டாணி, பால், கண்டன்ஸ் மில்க்கு, சர்க்கரை, பாதாம், கொஞ்சம் எசன்ஸ், இதில் வேறு நம்ம நெய்யோ முந்திரி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நீங்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா சர்க்கரை அளவை குறைச்சிக்கலாம், இல்லை கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அளவை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம லேசாக மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி பாலை வந்து சூடு பண்ணிக்குவோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த பட்டாணியை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திரளையாக தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, அரைக்கும் போது தண்ணியே வேண்டாம். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க தண்ணியில். நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சிருக்க விதை இந்த கொதிக்கிற பாலில் சேர்க்க போகிறோம். தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாயசம் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா க்ரீன் கலரில், நேச்சுரல் க்ரீன் கலர் பட்டாணியோடது. இப்போ நம்ம இதில் பாலில் வேகும் போதே மிச்சம் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லா போயிடும். உங்களுக்கு இது வேகும்போது இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். கண்டன்ஸ் மில்க் சேர்க்கறனால சர்க்கரை அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்தோடனே கண்டன்ஸ் மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்து எல்லாம் பாருங்கள், பால் நல்லா கொதிக்க வச்சோம், லேசாக வேக வச்ச பட்டாணியை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதையும் இந்த கொதிக்கிற பாலோடு சேர்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை,
கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கிளறிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நல்லா சேர்ந்து வரணும் உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்ட், ஏதாவது திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் விடுங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம். நம்ம அதிலே சொன்னால் இது குளிர்காலத்தில் வந்து நல்ல மலிவாக கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அந்த மலிவாக கிடைக்கும் போது எப்போவுமே வந்து பொதுவாக நம்ம வந்து அந்த மலிவாக கிடைக்கும் போது அந்த பொருட்களை வாங்கி சேமித்து வைக்கிறது நம்மளுடைய இயல்பான ஒரு பழக்கம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் ஃபுல்லாத்துக்குமே அந்த பழக்கம் உண்டு. இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நார்த்தில் அவங்களாம் எப்படி இதை வந்து இது பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு நல்லா உரிச்சிருவாங்க. உரித்து நல்ல பருப்பு வந்து முழுசாக இருக்கிற மாதிரி, ஒன்று சின்ன இது கூட வெடிச்சிருக்காம அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் சொன்ன மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இந்த பட்டாணி அதில் போட்டு நல்லா மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பட்டாணியை நல்லா ஒரு துணியில் போட்டு ஈரம் போக காய வச்சுருவாங்க. காய வச்சு வச்சு கிட்டத்தட்ட 6-8 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இல்லை அதெல்லாம் பண்ண எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா, நல்லா உரிச்சிட்டு சின்ன அந்த பூச்சியோ இல்லை வீணாக போன பட்டாணி எல்லாம் எடுத்துட்டு நல்லா இருக்க பட்டாணி மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு நீங்கள் ஒரு நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சா கூட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை முதல்ல எடுத்துகிட்டு திரும்ப தூக்கி உடனே உள்ளே வச்சிடணும். நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரீசர்லேருந்து அந்த டப்பாவை தூக்கி வெளியில் ரூம் டெம்பரேச்சர் வரணும்னு வெளியில் வச்சுருவோம். அதை ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அது வெளியில் இருக்கும். அப்புறம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப தூக்கி உள்ளே வைப்போம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மிச்சத்தை தூக்கி உடனே உள்ளே வச்சுருங்க. இது வந்து இந்த பட்டாணிக்கு மட்டும் இல்லை, எல்லா பொருட்களுக்குமே இது தாங்க. இது நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் தூக்கி எடுத்து வெளியில் மொத்தமாக வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப், அதாவது ஷெல்ஃப் லைஃப் வந்து கூடவே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், அதை வந்து ஒரே நாளில் வீணாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் பாதுகாப்பாக வைக்கணும்னு தான் இவ்வளோ வேலை பண்ணுறோம். அதை எடுத்து யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பட்டாணி நிறைய சத்து, புரோட்டீன், எனர்ஜி, குறிப்பாக புற்றுநோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்த உணவுன்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இந்த சீசனில் டெய்லி ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப் அளவுக்கு பட்டாணி வந்து அவங்க உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போ இன்றைக்கி இப்போ ஏன் பாயசமாக செஞ்சேன்னா, எப்போவுமே ஒரே குருமா, குழம்பு, புலாவு அப்படிலாம் சாப்பிட்றது, இல்லை ஒரு பொரியல், சுண்டல்லாம் சாப்பிட்றத விட ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு பாயசம் மாதிரி பண்ணி கொடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா வெரைட்டி இதுலேயும் பட்டாணிலையும் பண்ண முடியும். இந்த சீசனில் நம்மளுக்கு நிறையா பண்டிகைகளும் வரும், நம்ம நிறைய பாயசம் வெரைட்டிஸ் பண்ணுவோம். வித்தியாசமாக இந்த சீசனில் கிடைக்கிற இந்த பட்டாணி வச்சு ஒரு பாயசம் பண்ணலான்னு தான் நான் இன்றைக்கி வந்து இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதில் வந்து இவ்வளோ ஆரோக்கியத்துக்கு சொல்லிவிட்டு நீங்கள் சக்கரை தான் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்காதீங்க. வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் தெரிஞ்சு போகிற வாய்ப்பு வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த பட்டாணியோட கலர் தெரியாதுன்றனால தான் நான் இன்றைக்கி வெல்லம் வந்து இதில் சேர்க்கலை. இந்த பச்சையாக இருக்கிற பட்டாணியோட கலர் தெரியணுன்றக்காக தான் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க்கும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இல்லை எங்களுக்கு அந்த கலர் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து இந்த பட்டாணி பாலே வெந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அந்த ஆற வச்சுருக்க வெள்ள கரைசல் அதில் சேர்த்து கிளறி உடனே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் திரிஞ்சே போகாது. நீங்கள் வந்து பாலும் சூடாகிறது வெள்ளை கரைசலும் சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். அதனால் வெள்ளை கரைசலை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு உடனே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சே போகாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் இந்த துருவி வச்சுருக்க பாதாம், இதில் நம்ம வந்து நெய் எதுவும் சேர்க்கலை, வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலை, பட்டாணியோட நேச்சுரல் பச்சை கலர் தான். இது தெரியணுன்றதுக்காக தான் நான் இதில் வந்து வெல்லம் சேர்க்கலை. இப்போ நம்ம இறக்கிட்டு அடுப்பு அணைச்சிட்டு இதில் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம், அதான் ரோஸ் வாட்டர். இப்போ இந்த பட்டாணி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும் போது சூடான பாலில் தான் சேர்த்தோம். தெரிஞ்சு போகாதேன்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு போகாதுங்க. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாலோட எது சேர்க்கறதா இருந்தாலும் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை சேர்த்துட்டு கைவிடாமல் உடனே கிளறினீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போகாது. ரெண்டு பொருளும் சூடாக இருந்ததுனா தான் தெரிஞ்சு போயிருங்க. நீங்கள் இதில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கள் கண்டு கரைச்சி அதுவும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கீர் தயாராயிடுச்சு.
இந்த பட்டாணி கீர் வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனுக்கு வச்சு அப்படியும் நீங்கள் குடிக்கலாம். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வரும்போதே பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்குலாம் அம்மாமாரெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே கலரே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பட்டாணியும் சேர்ந்துடும், பாலில் இருக்க சத்துக்களும் சேர்ந்துடும். சாப்பிட்டுட்டு போய் விளையாடும் போது அவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கண்டிப்பாக இந்த பாயசத்தில் கிடைக்குங்க. நம்மளுக்கு இந்த குளிர்காலங்களில் விலை மலிவாக பச்சை பட்டாணி கிடைக்கும் போது அதை வாங்கி நம்மளோட உணவில் எவ்வளோ விதவிதமாக சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ விதமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல உணவுனா பச்சை பட்டாணி தான். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக விலை மலிவாக கிடைக்கும் போது நிறைய சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.